ஜூலை 11 நடைபெற்ற அதிமுக பொதுக்குழு செல்லும் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமியை தேர்வு செய்தது செல்லும் என்று கூறிய உச்சநீதிமன்றம் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுக்களை தள்ளுபடி செய்தது. உச்சநீதிமன்ற தீர்ப்பை வரவேற்று சென்னையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் கட்சி தொண்டர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். உச்சநீதிமன்ற தீர்ப்பின் மூலம் ஓ பன்னீர்செல்வத்தின் அரசியல் முடிந்துவிட்டது என எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார். பன்னீர்செல்வம், சசிகலா, டிடிவி தினகரன் தவிர யார் வேண்டுமானாலும் அதிமுகவுக்கு வரலாம் என்று கூறியுள்ள அவர், பன்னீர்செல்வம் தரப்பு மேல்முறையீடு செய்தாலும் கவலை இல்லை என்றார். உச்சநீதிமன்ற தீர்ப்பை மறு ஆய்வு செய்யக்கோரி மனு தாக்கல் செய்த ஓ பன்னீர்செல்வம் தரப்பு முடிவெடுத்துள்ளது. தஞ்சையில் இதனை தெரிவித்த ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளரான வைத்திலிங்கம் பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை எதிர்த்து முறையீடு செய்வோம் என்றார். நெல்லின் ஈரப்பத அளவை 20% உயர்த்தி ஒன்றிய அரசு அறிவித்துள்ளது. பருவம் தவறி பெய்த மழையால் காவிரி படுகை மாவட்டங்களில் சேதமான பயிர்களை ஒன்றிய குழு ஆய்வு செய்தது. அந்த குழு அளித்த அறிக்கையின் அடிப்படையில் ஈரப்பத அளவு உயர்த்தப்பட்டுள்ளது. நான் முதல்வன் திட்டம் பல தலைமுறைகளுக்கு பயன் தரக்கூடியது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். சென்னை தியாகராய நகரில் உள்ள தனியார் பள்ளியின் நூற்றாண்டு விழாவில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். ஈரோடு கிழக்கு தொகுதியில் நாளை மறுநாளுடன் தேர்தல் பரப்புரை ஓய்கிறது. பிப்ரவரி 27 வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் அரசியல் கட்சித் தலைவர்கள், வேட்பாளர்கள் அனல் பறக்கும் பரப்புரையில் ஈடுபட்டுள்ளனர். ஈரோடு கிழக்கு தொகுதியில் வேட்பாளர்கள் எண்ணிக்கை அதிகம் இருப்பதால் வாக்கு எண்ணிக்கையில் காலதாமதத்தை தவிர்க்க 2 அறைகளில் வாக்கு எண்ணிக்கை நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட தேர்தல் அலுவலர் கிருஷ்ணனுண்ணி கூறியுள்ளார். சூடானிலிருந்து ஹைதராபாத் வந்த விமானத்தில் 23 பெண் பயணிகளிடமிருந்து 7,89,00,000 ரூபாய் மதிப்புள்ள தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இந்த கடத்தல் பின்னணி குறித்து பிடிபட்ட பயணிகளிடம் சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். டெல்லி திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள மோசடி மன்னன் சுகேஷ் சந்திரசேகரின் அறையிலிருந்து ஆடம்பர பொருட்கள் கைப்பற்றப்பட்டன. அதிகாரிகள் சிறையில் அதிரடி ஆய்வு மேற்கொண்ட போது 80,000 ரூபாய் மதிப்புள்ள உடை, விலை உயர்ந்த ஷூக்கள் உள்ளிட்ட ஆடம்பர பொருட்கள் சிக்கின. தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சி இல்லாததால் ஒன்றிய அரசு சிறப்பு கவனம் செலுத்தவில்லை என்று பாட்டாளி மக்கள் கட்சித் தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். பாஜக ஆளும் மாநிலங்களுக்கும் தேர்தல் நடைபெற உள்ள மாநிலங்களில்தான் ஒன்றிய அரசு கவனம் செலுத்துவதாகவும் அவர் கூறினார். முல்லைப் பெரியாறு அணையில் கேரள அரசு புதிய அணை கட்டினால் மீண்டும் போராட்டம் நடத்துவேன் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். கம்பம் நகரில் திருமண நிகழ்ச்சியில் பேசிய அவர், நியூட்ரினோ ஆய்வு மையத்தை செயல்படுத்தினால் முல்லைப் பெரியாறு மற்றும் இடுக்கி அணைகள் பாதிக்கப்படும் என்றார். பாஜக உள்ளிட்ட சனாதன சக்திகளை கண்டித்து பிப்ரவரி 28 போராட்டம் நடத்தப்போவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் வன்முறைகளை தூண்டி சட்டம் ஒழுங்கை சீர்குலைப்பதே சனாதன சக்திகளின் நோக்கம் என்றும் அக்கட்சி விமர்சனம் செய்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.